இப்போது பார்த்தீங்கன்னா என் பேர் டாக்டர் சுதர்ஷனா. நானும் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் தான். இப்போ இந்த இன்சிடெண்ட் நடந்த பிறகு எங்களுக்கு கிளினிக்லேயே உட்காரதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. கிளினிக் அவர்ஸ் முடித்த பிறகு தனியாக ஒரு ஆம்பளை பேஷண்ட்டை பார்க்குறோம், இல்லை நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லை யாராச்சும் ஒருத்தங்களை சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த உட்காரத்துக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய இன்சிடெண்ட் ஏதாச்சும் நம்மளுக்கு நடக்குமா அப்படின்னு. நம்ம மாதிரி லேடிஸ் நம்ம மாதிரி நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பை இந்த கவர்மெண்ட், இந்த போலீஸ், இந்த லா சிஸ்டம் என்ன கொடுத்துட்டு இருக்கு, அது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. டாக்டர் சொன்ன மாதிரி இதுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் பனிஷ்மெண்ட் இருந்தாதான் அடுத்த தடவை யாராச்சும் ஒரு லேடிய ஈவ்டிஎஸ் பண்றாங்க, அபியூஸ் பண்றாங்க, தொட பாக்குறாங்க, தப்பான எண்ணத்துல பாக்குறாங்கன்னா அவங்க 1000 தடவை இல்லை 1,000,000 times நினைக்கணும். இப்படி பண்ணா நம்மளுக்கும் இப்படி ஆயிடுமா? நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சட்டம் இருக்கு. ஏன் நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சட்டம் வரமாட்டேங்குது? ஏன் லேடிஸ்க்கு வந்து அவர் ஒரு ஒரு பொருளாக பார்த்துட்டு இருக்காங்க? ஏன் நம்மளை குழந்தைங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை? இது நம்ம எல்லாரும் ஒட்டுக்காக தான் பண்ணணும். கவர்மெண்ட் இதுக்காக ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இதுதான் எனக்கு கோரிக்கை. கொல்கத்தாவில் நடந்த இந்த கொடுமை, இந்த ஒரு பெண் அபயாங்கிற பெண்ணுக்கு நடந்த கொடுமையை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். இதில் முக்கியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மருத்துவ பெண் 36 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கா, பண்ணிட்டு அவள் ரெஸ்ட் எடுக்கப்போ ஒரு சமயத்தில் அவளுக்கு நடந்த கொடுமையும் அதுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்களும் எங்களால் பொறுத்துக்கவே முடியலை. எல்லா பெண்களும் சரி, எல்லா இந்தியர்களும் சரி கொந்தளிச்சிருக்காங்க. அதனால் மருத்துவர்கள் அனைவரும் இதுக்கு போராட்டம் கோபத்தை காமிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம்.